டேய் தம்பி, உன் அப்பா கெதியா ஒளிக்கிட்டு வரட்டா. அண்ணாடா என்னண்ணா பொண்ணு வாக்க போ. சரி நீங்க பாத்து வாங்க, எங்களுக்கு வரக்குள்ள தும்பு முட்டா கிரீம் பிஸ்கட் வாங்கிட்டு. அப்பா பொண்ணு வாங்க போறா, நீங்க மட்டும் போறானே, அதான் என்ன கூப்பிடுறீங்க? டேய் மகனே, எனக்காடா பொண்ணு வாங்க போறேன், உனக்கு தான்டா வாங்க போறேன். எவ்வளவு வயசாயுது, அதுக்காக தான் போறேன். உனக்கு வழியா தானே சாப்பாடு வேண்டாம், சாப்பிடலாம் வா. கல்யாணம் அவனை கூட்டிட்டு வர, வாடா வாங்க வாங்க வாங்க. இருங்க தம்பி தம்பி. டேய் டேய் டேய், நீ போய் அங்க இருடா, தம்பி பூஜை போடுவான். சரியா? சரிப்பா. நீங்க நான் பொண்ணோட அப்பா? கொஞ்சம் அப்பா என்னப்பா வந்து உடல் நேரம் ஆயிட்டு குடிக்கையும் தராங்க, கடிக்கையும் தராங்க. ஒன்று போண்டா அடி, எனக்கு சமோசா வருவாங்க வருத்தம், நான் தரையும் இல்லை, நானே சோடா வருவாங்க. ஏன் இப்படி ரெண்டு சாப்பாடுல இருக்கீங்க இப்படி? டேய் புள்ள ஒன்று ஏற்றுக்கொள்ளாடி சாப்பிடுதா ஓண்டா, மத்தியானம் சாப்பிடலடா நாங்கள். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இப்போ கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளான்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு பார்ப்போம் பார்ப்போம். இந்த இடமா அது தேருதாங்க. 1 minute 37 seconds later. இதாங்கய்யா மால். மால் பெரியவங்களுக்கு ஒரு வணக்கத்தை பற்றி தெரியுங்கம்மா. என்னப்பா எனக்கு ஒரு டவுட்ரா? என்ன? ஆ பொண்ணப்பாரு நல்லா ஜோக் முட்டாசு மாதிரி பல பல நினைக்கு. ஓ ஆனால் அப்பங்கார் என்ன பேர்றா? எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்கியா. இப்போ உங்களை என்னையும் பார்த்தா அப்படின்னு இருப்பாங்க. டேய் அதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு தான், நானும் உங்களோட அம்மாவை அன்பு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிறந்தவன் தானே. நீ எப்படி சமாளிக்கீங்க அண்ணே? நீ உங்களோட அம்மா மாதிரிடா, அவங்களோட அண்ணனை பேர் அவன் யாரு மாதிரி என்று தெரியும். என்னன்னா சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஒட்டு கதை மட்டும் வந்துடுவானு உனக்கு குரு ஒரு தானே. பூங்காத்து திரும்புமா? என்னப்பா? என்னடா திரும்புண்டா திரும்பும். என்ன ஓவரா நெளிடா பாட்டுலாம் படிக்கா, நான் போய் கதைக்க போறேன் எவ்வளியோட. ஆமாப்பா, அப்படிக்கு முன்னாலே இந்த வேலை வைக்கானே. இல்லைப்பா நான் அங்காள போய் கேட்க போறோம்பா. சொல்லுங்க உனக்கெல்லாம் சேட்டடா. என்னடா பொடியன் வந்து பிள்ளையோட கைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆசைப்படுறான். சரி பிரச்சனை இல்லை, கதைக்கிறமே நம்ம தானே பார்க்கணும். ஆ சரிங்க பேசுங்க மால், போய் பேசிட்டு வாங்களா. சரி நன்றிப்பா. ஒன்னா பெற்றதுக்கு போய் கைக்கிட்டு வா. ஓ சரிப்பா. நெஞ்சு எந்தவோ நினைச்சு ஞாபகம் வரது. பேச மாட்டான் போல, நம்ம தான் பேசணும். கிட்ட வரேன். இந்த ஏதோ பாக்குறதுக்கு ஏதோ புளிய மரம் கடந்து விக்கிற மாதிரி எல்லாம் கூட சொத்து தான். இல்லையா, நான் கஷ்டப்பட்டு உழைச்ச சொத்து தான் எல்லாம். அதான் நம்பல மாதிரிங்க. என்ன போடுவீங்க பிள்ளைக்கு? அவள் ஒரே ஒரு பொண்ணு தான் எனக்கு, அவளுக்கு தான் இல்லாமல் இந்த வீடு எனக்கு சொத்து எல்லாமே அவளுக்கு தான். எத்தனை வீடு இருக்கீங்க? ஒரு வீடு தான் நம்பிருக்கீங்க.
மானே பேர்ரா நிறைய வீடு இருக்கு என்று சொன்னாங்க. வெளிய காத்தா ஒரு வீடு தான் இருக்கும், இல்லங்க முடிஞ்ச வீடு அறியும். இதெல்லாம் நேரத்தோட கேட்கொண்டே மானே, உண்ட கல்யாணம் இருக்க மாட்டாங்க. ஆ சரி, அப்ப போற வர எல்லாருக்கும் சாப்பாடு போடுவீங்களா? சோறு போடத்தானே இல்லைங்க, சோறு முக்கியம். டேய் என்னடா நகத்தை கடிச்சு தெரியா? கடிக்க இருந்தாலும் குடிக்க இருந்தாங்கடா, பசிக்கு எனக்கு. டேய் இன்னும் 6 வருஷத்தால அவனுக்கு கல்யாணம் வெறி நகத்தை கடிச்சு செத்துட்ற. இந்த அவன் தம்பி போனவன் விட்டா அவன் விடிய விடிய கழிச்சு தெரியும், போய் கூட்டிட்டு வாங்க. சரி. டேய் தம்பி கழிச்ச வேணும், ரகன வாடா, அப்பா கூப்பிடுறாரு, சாப்பாடு கொண்டு வந்தாங்க, பசிக்கு முடிய போகுது, ரகனவா. டேய் என்ன அப்படி கழிச்சு? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்களுக்குள்ள பொக்கத்தை பாரு ஆளுக்கு. வா வா. டேய் என்னடா கழிச்சியாடா? விட்டா விடிய விடிய கேப்பா அவளு, நாளைக்கு தான் அந்த பிள்ளைய விட்டிப்பா அவளு. அப்படி என்னடா ஆயிடுச்சு நீங்க எங்களுக்குள்ளப்பா? எங்களுக்குள்ளயா? அடையே தம்பி, மத்தியாளு முக்கியமானது கேள்றா. என்ன முக்கியமானது? சமைக்க தெரியும் அடுக்கலா? ஏய் மானே, ஏற்கனவே கேட்டுட்டு நான் கேட்கணும் அந்த பிள்ளைகிட்ட. இப்பயாச்சும் கேள்றா, சமைக்க தெரியுமா? ஓ சமைப்பேன். எங்களுக்கு அவனுக்கு பிடிச்சதோ இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உள்ளே. சரியா, இன்னும் 10 வருஷத்தால கல்யாணம் வச்சு கொள்வோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்ப நான் மகள்கிட்ட ஒரு கதைச்சிட்டு சொல்றேன். என்னப்பா சொல்றீங்க? டேய் உங்களோட அண்ணனை பேரு அதோ சரத்குமார் மாதிரி சுத்திச்சிருக்கான். சரியா, அவனுக்கு இன்னும் 7 வருஷத்தால கல்யாணம். சாரி 6 வருஷம் உண்ட குறைஞ்சிதன் சொல்லித்தான் மன்னிச்சுக்கோ. சரியா, அவன்கிட்ட கல்யாணம் முடியத்தான் உண்ட கல்யாணம். ஏற்கனவே அவனுக்கு 45 வயசாகுது. அதுக்கு வரைக்கும் நான் நினைக்கிறேன் வேலைக்கு போ, வெளிநாடு போ, வெளிநாடு போய் உண்ட சொந்தக்கால உழைச்சிட்டு வா. கல்யாணம் உனக்கு பொண்ணு மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன், கல்யாணத்துக்கு 1 ரூபா கூட செலவழிக்க மாட்டேன். உங்களை சொல்லிக்கோ. உனக்கு தெரியுங்க சரோசாடுவோன்றீங்க. என்ன வெளிநாடு போக சொல்றீங்க? அதான் இப்படி பொண்ணை பார்த்துதானே நீ புத்தி வந்து போவா. இப்போ 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு கொலை ஒன்று நடக்கும் பிரச்சனை இல்லையா? யாரு அவன் கொலை வேணா போறா? நீ தான்டா அது. அந்தையே மகனே கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சரோசா, நான் சாரத்துக்கு ஒன்று கல்யாணம் கிடைக்கும் சரோசா. அப்படி சரி வாங்க வாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம டீசன்ட் பாப்பாங்க. எனக்கு பொண்ணு வீட்டாக. ஓகே லெட்ஸ் கோ. ஏய் வாட்ஸ் அப் டுட்? நம்பர் இல்ல. லெட்ஸ் கோ. பாத்து வாங்க bro. ஓ சாரி bro. கீழ வாத்து. bro come and stay. பொண்ணோட பேர் அட்சுவா. வீட்டுக்கு வந்து என்னது கண்ணாடி உங்களுக்கு கீழே இறக்குங்க ப்ரோ. அடிக்கடி பகவதி விஜய் மாதிரியே நினைச்சிருக்கேன். சாரி சாரி ப்ரோ, சாரி. பொண்ணு வருமா? பொண்ணு நீ தானே கூப்பிடணும், உனக்கு தானே பொண்ணு பார்க்க வந்திருக்கேங்க. எனக்கு ஏற்கனவே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, உனக்காக பொண்ணு பார்க்க வந்த ஓவரா பண்ணுறேன். சரி நான் கூப்பிட்றேன். ஓகே ப்ரோ, நேம் என்ன சொன்னீங்க? அக்ஷு. ஓ மச்சான நேம் அக்ஷுமாவா? கூப்பிடியா? ஆ கூப்பிடுங்க. அக்ஷுமா மச்சா,
டேடி என் தேவதை பாருங்களா. தேவதாய், ஐ யூ மீன் அ ஏஞ்சல்? ஆமா. லெட் மீ சீ. ஆ அப்பா வெளியில வாங்க, அவங்க என்ன தான் பார்க்க வந்த உங்களை. என்ன எவ்வளோ கருப்பாக இருக்கு போல, கண்ணாடியை கலடித்து பாருங்க. ஓ மேனர் ரிசைமெண்ட் பா, நைஸ் கார். 10 செகண்ட்ஸ் லேட்டர். டேடி 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 வாட் வாட் சான் பேசணும் டேடி. அண்ணா வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி தரேன் டேடி. இப்போ பேசுறது டேடி, நம்பர் வாங்கியிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. ஏ வெல் டூட், ஹீ வாண்ட் டு டாக் வித் யுவர் டாட்டர். ஓகே, யூ வாண்ட் வி வாண்ட் பெர்மிஷன், கேன் வி? ஓகே ப்ரோ, இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை, பேசலாம். பிரின்சஸ் போய் பேசிட்டு வாங்க. ஓகே. எந்த பேட்ச் நீங்க? நீங்க எந்த பேட்ச்? நான் 15 பேட்ச். நான் அதுக்கு நெக்ஸ்ட் பேட்ச். ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா? டிக்டாக்ல? இன்ஸ்டாகிராம்ல? ஓ என்ன ஃபாலோ பண்ணுங்க. நம்மள சோக்கி கேக்குதா பாபு? பெரிய பிசினஸ் மேன் தருவீங்க உங்களுக்கு. வாட் பிசினஸ்? அதுவா, இவர் வந்து லண்டன் பிரிட்ஜி கீழே கொசு மருந்து விற்காது. எஸ் எஸ், அது வெரி ஹைஜீனிக். ஒரு வருஷத்துக்கே ஒரு 3 பில்லியன் ப்ராஃபிட் எடுப்பார். தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? சரி, அடுத்தது வந்து பிரிட்ஜ் கலிஃபாவுக்கு கீழே நைட்டி விற்க போறாரு. ஒரு பிசினஸ் பிளான் பிளான்ல இருக்காரு. வெரி ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டாவது மகள் இருக்கு. உனக்கு தான் அது வேலை செய்யாது மூளை. ஓகே டாட், சொத்தை பற்றி கேளுங்க. எஸ் 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 எஸ். ஓகே டியூட், உங்களோட ப்ராப்பர்ட்டிஸோட மொத்த நெட் வேல்யூ என்ன? அப்புறம் இந்த சொத்தெல்லாம் அவளுக்கு மட்டும் தான், ஒரு கேள் தானே, எல்லாம் அவளுக்கு தான். இந்த வீடு, வெளியில் இருக்கிற அந்த கார், அப்புறம் சைக்கிள், வாட்டர் பைக் எல்லாம் தான். வெல் ப்ரோ, என்னங்கிற ஸ்டேட்டஸையும் உங்களோட ஸ்டேட்டஸும் பார்த்தா ஓகே, ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓ நீங்கள் அந்த காமெடியெல்லாம் நீங்கள் லண்டனில் சொல்லி அடி வாங்கினீங்க, எனக்கு தேவையில்லை இந்த காமெடியெல்லாம். ஓகே ப்ரோ, இப்படி தான் காமெடி பண்ணிட்டு இருப்பார், தேவையில்லாத இடத்துல அடி வாங்கிட்டு இருப்பார். ஓகே வெல், ஆமாம் பொண்ணை வர சொல்லலாமே. ஓகே. ஹே ஜூட். யெஸ். அவனுக்கு பேச கூட தெரியாது, அவனை போய் கூட்டிட்டு வாங்க. ஓகே டாட் ரைட். ஊருக்குள்ள எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்க, உன்னை போல வேற யாரும் இங்க இல்லடி. உன்னை மட்டும் காதலிக்க இங்க நானும் ஓடி வந்த, என்ன மட்டும் வேணாம்னு சொல்லிடாதடி. வீட்டிலிருந்து பதுங்கி பதுங்கி இருந்து இந்த 10 வருஷம் பழக நான் பேசிட்டு இருக்கேன். ஹே ப்ரோ, உங்க டாட் தரட்டாம், வாங்க வாங்க. என்ன ப்ரோ, இவன் வெக்கப்பட்டு கரைக்காம இருந்து பண்ணி? வெக்க மட்டும்தான் பண்ணல ப்ரோ, நிச்சயம். ஓ அப்படியா, டேலண்டட் பாய் மை சன். நீங்க சமைப்பீங்களா? என்னென்ன சமைப்பீங்க? நல்லா முட்டை பொறிப்பேன், நல்லா சுடு தண்ணி வைப்பேன். லுக் அட், இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை, நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கொள்ளலாம். நீ ஓசியில் சாப்பிட்றதுக்கெல்லாம் என்னால் ஆர்டர் பண்ண முடியாது, பேச வந்து இப்படி சமைச்சு பழக வச்சுள்ள. ஓகே
இவன் இப்படித்தான் நம்பிக்கை இல்லாமல் ஏதாவது பேசி வச்சிருப்பான், நீங்கள் இவனுக்கு ஏதாவது குக் பண்ணி தூவாங்க. ஓகே அங்கிள். அப்பா மம்மி எங்க? அம்மா அம்மா மேக்கப் பண்ணி கொண்டு இருக்கா, என்னத்துக்கு? இல்லை கிச்சன் அங்கே இருக்கிறதுக்கு தான். என்னது கிச்சன் எங்க இருக்கா? ஓ ஷிட், ஓ மை காட், மை லிட்டில் பிரின்சஸ்.